வணக்கம் மக்களே. ஸோ இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ப்ரொஃபஷனல் பேசிக்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எதுக்காக இந்த வழியில் நான் போடுறேன் அப்படின்னா, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை கிடைச்சிடும். அப்படி ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் மாறினதுக்கப்புறம் ஆஃபீஸில் போயிட்டு நீ சில விஷயங்கள் தெரியாமல் கஷ்டப்படுவீங்க. கஷ்டப்படும் போது அப்பப்போ அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்டுருவீங்க. அது வந்துட்டு அப்போ அதெல்லாம் என்னென்ன, அதை பத்தி நம்ம முன்னாடியே தெரிஞ்சா நம்ம நம்ம ஒர்க்கை வந்து இன்னும் நல்லா செய்யலாம். அது டெக்னிக்கலா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு ஒருத்தர் கூட எப்படி பழகிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இந்த வீடியோ நீங்க முடிக்கும் போது ஒருத்தர் எப்படி பேசணும், பழகணும், எப்படி என்னென்ன சொல்லணும், இதெல்லாம் கூட நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். டெக்னிக்கல் மட்டும் இல்லாமல் என்னென்ன பார்க்கலாங்கிறத நம்ம காட்டுறேன். ஸோ இந்த வீடியோல இருக்க பிளான் வந்து இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் மூணு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல், கண்டிப்பா மேண்டட்ரிங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சாதாங்க நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ் எப்படி ரன் ஆகுதுங்கிறது மூலம் தெரிஞ்சுக்க முடியும். சும்மா நான் ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சேன், இல்ல எனக்கு இதுல நாலேஜ் இருக்கு, நான் போய் வேலைக்கு சேர்ந்து என் வேலை மூணு பார்த்து நான் சம்பளம் வாங்கி வெளியே வந்துடும் அப்படின்னு கிடையாது. ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஒரு கம்பெனி எப்படி நடக்குது, எப்படி ஐடியை செட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள இருக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சாதான் பேசிக்கா ஒரு இஷ்யூ வரும்போது ஓகே இதான் பிரச்சனை வந்திருக்குங்கிறத நீங்க அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஒண்ணுமே நான் டெவலப்பரு, நான் வந்து டெஸ்டரு, நான் என்னோட ஒர்க்கை மட்டும் தான் நான் பார்ப்பேன், எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் சப்போர்ட் பர்சனை கூப்பிட்டு சொல்லுவேன் அப்படிலாம் கிடையாது. புரிஞ்சுக்கணும் அவங்க அவங்களும் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், அவங்க என்ன பண்றாங்க, இவங்களோட ரோல் என்னங்கிறத நீங்க நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் ஆஸ் அ நார்மல் யூசரா சொல்றேன். ஸோ அப்படி பார்க்கல, நம்ம வந்து முதல்ல இந்த டெக்னிக்கல் விஷயங்களை பத்தி பார்த்தாலும் நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, அது பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஸோ அதை பத்தி முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா எப்படி ஒரு ஆஃபீஸில் ஆக்ட் ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்றது தான் மற்ற 4-5 things, இமெயில் எட்டிக்கெட், டாக்குமெண்டேஷன், பீப்புள் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடிப்படை பேசிக் கம்ப்யூட்டர்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்னு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் எப்படி இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர்ல என்னென்ன இருக்கும், இப்போ லேப்டாப் இருக்கு, லேப்டாப்ல மதர் போர்டு இருக்கும், ப்ராசர் இருக்கும், ரேம் இருக்கும், ஹார்ட் டிஸ்க் இருக்கும், எஸ்எம்பிஎஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒன்னா கசம்பிள் பண்ணி வைக்கிறது தான் கம்ப்யூட்டர், அதாவது சிபியூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இது. ஸோ இப்போ இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் தான் எல்லா சாக்கெட்டும் இருக்கும். இந்த யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் ஹெச்டிஎம்ஐ போர்ட் கனெக்ட் பண்ணுறது, மெமரி கார்டு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள், பிரிண்டர் கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு தான் மெயின். மதர் போர்டு வந்து நம்ம உடம்பு மாதிரி, கை கால் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கிற டிவைசஸ் மாதிரி. ஸோ உடம்பு தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா, இது ஒன்று. ப்ராசஸர் வந்து கிட்டத்தட்ட மூளை மாதிரி நமக்கு வந்துட்டு, அதுதான் எல்லா வேலையும் நடத்தி கொடுக்கும். ப்ராசரோட ஸ்பீடை வச்சுதான் நம்ம ஒர்க் பண்ற அப்ளிகேஷன் எல்லாம் எந்த அளவுக்கு வேகமா ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ப்ராசருக்குள்ள கோர்னு ஒரு விஷயம் இருக்கு, அந்த கோர் 2-3 இருந்துச்சுன்னா ப்ராசர் ரொம்ப ஹை ஸ்பீட்ல ஒர்க் பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா i3, i5, i7, i9 வரைக்கும் வந்துருச்சு. அப்போ i9 நீங்க யூஸ் பண்ணும்போது சர்வருக்கு தான் அது யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஹை வேல்யூடா இருக்கும் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா. நீங்க பண்ற ஒர்க் எல்லாம் ரொம்ப குயிக்கா நடக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கும், ப்ராசஸிங் கெப்பாசிட்டி சூப்பரா இருக்கும். அடுத்தது வந்து ரேம். ஸோ ரேம் வந்து எப்படி சொல்றது, இட்ஸ் லைக் எனர்ஜி மாதிரி. இப்ப நீங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து எப்படி உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குதோ அந்த மாதிரி ரேம் வந்துட்டு, ரேம் வந்து இப்போ மினிமம் பாத்தீங்கன்னா 1 GB, 2 GB, 4 GB வரைக்கும் கூட இருக்கு. இப்போ 4 GB இப்போ சொல்லப்போனா ஹை எண்ட் லெவலுக்கு நாட் ரெக்கமெண்டட், 8 GB, 16 GB இருக்கணும். இப்போ வந்து இப்போதைக்கு இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் தான் ஹை லெவலில் ரன் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. சொன்னால் நம்ப மாட்டீங்க, மனுஷன் வந்து நிலாவுக்கு போனான் இல்லையா, அப்போ யூஸ் பண்ண கம்ப்யூட்டருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டது 2 KB ரேம் வச்சு யூஸ் பண்ணாங்களாம். ஸோ அப்போ யோசிச்சு பார்த்தாங்க, இன்னைக்கு 1024, 2048 MB எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், 2 GB, 4 GB யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த அளவுக்கு நம்ம கம்ப்யூட்டர் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ ஏன்னா நீங்க ரன் பண்ற எல்லா அப்ளிகேஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரேம்ல தான் இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு ரேம் நல்லா ஹை லெவல்ல 4 GB, 5 GB இருக்கோ அப்போ உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். ப்ராசஸிங் கெப்பாசிட்டி அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது ஹேங் ஆகாம உங்களுக்கு வந்து ரன் ஆகும். அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் வந்து பெர்மனன்ட் மெமரி, நீங்க என்ன விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு ஆசை போறீங்களோ ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், இதுல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். எஸ்எம்பிஎஸ், ஸ்விட்ச் மோட், பவர் சப்ளை, ஆஸ் யூஷுவல்,
எல்லா டிவைஸ்க்கும் பவர் கொடுக்கறதே தலைவர் எஸ்எம்பிஎஸ் தான். ஸோ அவரு ரொம்ப சொல்லப்போனா இந்த மொபைல் போன் சார்ஜர் மாதிரி லேப்டாப்போட பேட்டரி பேட்டரின்னு சொல்ல முடியாது, பேட்டரி உட்பட லேப்டாப்போட சார்ஜர் எல்லாமே சேர்த்து தான் சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. ஸோ இதெல்லாம் ஒன்று ஒரு பார்ட். இன்னொன்று நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மோட நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கம்ப்யூட்டர்ல நான் சொன்னது மட்டும் கிடையாது, அதர் காம்போனன்ஸ் இருக்கு, நான் வரேன் அதுக்கு கூட வரேன். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 தான் வந்துட்டு புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னடா விண்டோஸ் சொல்றீங்க, வேறு எதுவும் இல்லையா, லினக்ஸ்லாம் இருக்கு பட் அதிக லெவலில் பயன்படுறது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் தான். ஒரு யூசர் லெவலில் வந்து விண்டோஸ் தான் ஈஸி யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நல்லா அதை வச்சிருப்பாங்க. மினிமமாக வந்து 7 வரைக்கும் அது ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ஓஎஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் எப்படி பேசிக்காக லாகின் பண்ணுறது, ஃபைல் ஃபோல்டர் ஃபைல் எப்படி காப்பி பண்ணுறது, மூவ் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, நெட்ஒர்க் எப்படி கான்ஃபிக் பண்ணுறது, நெட்ஒர்க் கார்டை எப்படி எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், அதை ஒரு கண்ட்ரோல் பேனல் பற்றி நாலேஜ் வச்சிருக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, ப்ராசஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஏன்னா நிறைய ப்ராசஸ் நீங்கள் லோட் பண்ணீங்கன்னா சிஸ்டம் வந்து ஹேங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ அதர் காம்போனன்ஸ், இப்போ சிபியூல இதெல்லாம் இருந்தால் சிபி வந்து மானிட்டர்ல கனெக்ட் பண்ணால் தான் அந்த அவுட்புட் நீங்கள் வந்து வெளியில் பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்கேனர், ஒரு ஃபோட்டோவை நான் கம்ப்யூட்டர்ல கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் அதை வந்து உள்ள கொண்டு போக முடியும். பிரிண்ட் பண்ணால் பிரிண்டர் வச்சு பிரிண்ட் பண்ணலாம் அவுட்புட். கீபோர்ட் மவுஸ் இதெல்லாம் வந்து இன்புட் டிவைசஸ், இந்த கீபோர்ட் மவுஸ் ஸ்கேனர் வந்து இன்புட் டிவைஸ், மானிட்டர் பிரிண்டர்லாம் அவுட்புட் டிவைஸ். ஒரு விஷயத்தை வந்துட்டு கம்ப்யூட்டர்லேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு வேண்டிய சாதனங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரியான இப்போ பிரிண்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறது, பிரிண்டர் பிரிண்ட் எப்படி கொடுக்கறது, மானிட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறது, டக்குன்னு விண்டோவில் டிஸ்பிளே விளையாடுனா மானிட்டர் கேபிள் செக் பண்ணலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பேசிக்காக வந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் வந்தீங்கன்னா இம்மிடியட்டாக நீங்களே சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு சிஸ்டம் ஹேங் ஆகுது அப்படின்னா உடனே சப்போர்ட் பர்சனை கூப்பிடக்கூடாது, ஏன் ஹேங் ஆகுது, அப்போ நம்ம இப்போ என்னென்ன ப்ராசஸ் மூலம் ரன் பண்ணிட்டு இருக்கோம், இந்த இந்த ப்ராசஸ் ரன் பண்ணுறதுக்கு போதுமான அளவு நம்ம கிட்ட வந்துட்டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்கா இப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ தெரிஞ்சா ஈஸியாக நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். சரி, இப்போ ஒரு ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங் ஃபயர்வால். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, கண்டிப்பாக இது வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் நான் சொல்கிறேன். ஸோ ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் நெட்ஒர்க்கிங் காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச், ரவுட்ரு, ஃபயர்வாலு, என்ஐசி கார்டு, கேட்ஃபை கேபிள், RJ45 பின், ஆர் ஜாக், இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு விஷயம். இது இதை வச்சு தான் நெட்ஒர்க் வந்து கான்ஃபிகர் பண்ணுறாங்க. நெட்ஒர்க் இல்லாமல் நீங்கள் ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு தகவலை வந்து அனுப்ப முடியாது, சரிங்களா. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் அதர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா ஐபி அட்ரஸ்னா என்ன, இன்டர்நெட் ப்ரோட்டோகால், இந்த அட்ரஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சிருக்கும். எதுக்கு யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஊர் இப்போ தஞ்சாவூர்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புறீங்க, எப்படி அனுப்புவீங்க, சென்னை அனுப்பும்போது அந்த சென்னையில இருக்கிற அட்ரஸை போட்டுதான் அனுப்புவீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரிதான் ஐபி அட்ரஸும், ஒரு கம்ப்யூட்டருக்கு எல்லா கம்ப்யூட்டருக்கும் யூனிக்கான ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அப்படி நம்ம யூனிக்கான ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அந்த காண்டாக்ட் பண்ணுறது தேவைப்படுறதுதான் ஒரு ஐபி அட்ரஸ். அதுக்கப்புறம் ப்ரோட்டோக்கால்னா என்ன, ப்ரோட்டோக்கால் கண்டிப்பாக காலேஜில் படிச்சிருப்பீங்க, செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள், இப்போ உங்களுக்கும் தமிழ் தெரியும் எனக்கும் தமிழ் தெரியும், அப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ள ப்ரோட்டோகால் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தமிழ் தெரியறதாலும் இந்த மீடியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஃப்ரெஞ்சு மட்டும் தான் தெரியும், நான் பேச தமிழ் உங்களுக்கு எப்படி புரியும், புரியாது. சேம் கைண்டு தான். அதே மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் வந்து இன்னொரு ஐபி அட்ரஸ் தொடர்பு போகணும் அப்படின்னா அங்கேயும் ஐபி அட்ரஸ் இருக்கணும், அதுதான் ப்ரோட்டோகால், அதான் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் டிஎன்எஸ், டொமைன் நேம் சர்வீஸ். இப்போ நீங்க போயிட்டு இன்டர்நெட் www.facebook.com டைப் பண்றீங்க, இந்த facebook.com டைப் பண்ணும்போது எப்படி அந்த வெப் பேஜ் லோட் ஆகுதுன்னா பின்னாடி வந்து டிஎன்எஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ கம்ப்யூட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நேம் எல்லாம் தெரியாது, ஐபி அட்ரஸ் மட்டும் தான் தெரியும், நம்பரிங்ஸ் மட்டும் தான் தெரியும். அப்போ எப்படி இது சால்வ் பண்ணுது அப்படின்னா டிஎன்எஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கிட்ட நேம் கொடுத்தீங்கன்னா பின்னாடி ஐபி எடுத்துக்கும் அது வந்துட்டு. அதனாலதான் டிஎன்எஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா இன்டர்நெட் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்றது. DHCP, டைனாமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால், இது ஒரு கைண்ட் ஆஃப் சர்வர், இது வந்துட்டு இப்போ நெட்ஒர்க்கிங் டிவைசஸ்ல வருது. இது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐபியை கொடுக்கும். ஐபி நம்ம டிஃபைன் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காவே ஐபி வந்து செட் பண்ணும். இது ஒரு டைப், இதெல்லாம் வந்து ப்ரோட்டோகால்ஸ்.
சோ அடுத்தது பாத்தீங்கன்னா லேன். லேன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அதாவது இப்போ நான் உங்களுக்கு பிக்சரோட காட்டுறது என்ன பாத்தீங்கன்னா லேன். இது பாத்தீங்களா, இதுதான் ஸ்விட்ச். ஸ்விட்ச்ல ஒரு 10 கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா லேன். ஏன்னா இப்ப இந்த கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டர் இந்த எல்லா கம்ப்யூட்டருக்கும் ஸ்விட்ச் மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா தொடர்பு கொள்ள முடியும். சோ அது ஒரு கைண்ட் ஆஃப் நெட்வொர்க். இப்போ இந்த கம்ப்யூட்டர்ல இந்த கம்ப்யூட்டர்ல இந்த கம்ப்யூட்டர் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நமக்கு டைரக்டா கனெக்ட் பண்ணா போதும். பட் நான் வந்து இந்த மாதிரி 10 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் நடுவில் ஸ்விட்ச் வச்சு ஸ்விட்ச்ல எல்லா கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஸ்விட்ச் மூலியமா நான் எல்லா கம்ப்யூட்டரையும் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து லேன். இதே மாதிரி வேன் அப்படின்னா என்ன மாதிரி பல நெட்வொர்க் இருப்பாங்கல்ல. இல்ல இப்போ நான் சொன்னது என்னோட நெட்வொர்க், என்ன மாதிரி பல நெட்வொர்க் கனெக்ட் பண்றதுக்கு வேற ரவுட்டர் அப்படின்னு ஒரு டிவைஸ் வேணும், இல்ல இன்டர்நெட் அப்படின்ற ஒரு கனெக்ஷன் வேணும். இதெல்லாம் வச்சுன்னா வைடியர் நெட்ஒர்க், என்னோட நெட்ஒர்க் பெருசு, நான் என்னால பல நெட்ஒர்க்கை தொடர்பு கொள்ள முடியும். சோ அப்படின்னு சொல்றது. இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிங் www.google.com இது ஒரு டொமைன், இதனால கனெக்ட் பண்ண முடியுது. பிங் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க, இங்கேருந்து என்னால வந்து உங்ககிட்ட பேச முடியுதான் செக் பண்ணிக்கிறது தான் பிங் அப்படின்னு சொல்றது. பிங்னா நான் பிங் பண்றேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேச முடியுது அப்படின்னு செக் பண்ணிக்கிறது. இப்போ கூகுள் டாட் காம் ஒரு நெட்வொர்க்கா, இப்போ நான் யாஹூ கனெக்ட் பண்றேன், யாஹூ இது ஒரு நெட்வொர்க், இதையும் என்னால கனெக்ட் பண்ண முடியுது பாருங்க. சோ அப்போ இப்ப நான் வந்து வேன் கனெக்டிவிட்டிக்குள்ள இருக்கேன், ஏன்னா இந்த சிஸ்டத்துல என்ன இருக்கு அப்படின்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கு. அப்போ என்னோடது வந்து வேன். சோ இத பத்தி ஒரு ஐடியா இருக்கணும். விபிஎன், விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். அதாவது உங்க இப்போ இந்தியால நீங்க ஒர்க் பண்றீங்க, உங்க ஆபீஸ் வந்து அமெரிக்கால இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கால அங்க இருக்கிற லேனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான சர்வர்லாம் வச்சிருக்காங்க. அதை நீங்க கூட அந்த சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அமெரிக்கா போய் அந்த ஆபீஸ்க்குள்ள மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. விபிஎன் கனெக்ஷன் இருந்தா இங்க இருந்தே அந்த நெட்ஒர்க்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அமெரிக்கால இருக்கிற ஆபீஸோட நெட்ஒர்க்ல போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி அங்க இருக்கிற அந்த ஆபீஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே நீங்க உங்க இந்தியால இருக்கிற உங்க நார்மல் லேப்டாப்ல நீங்க வந்து பண்ணிக்கலாம். சோ இது வந்து விபிஎன், விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். அதாவது உங்க சைட்ல வந்துட்டு ஒரு கிளைண்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அது வழியா அந்த நெட்வொர்க் வந்து உங்க லேப்டாப்ல கொண்டு வந்து தர்றது. இது ஒண்ணு. இது வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன், நாட். இப்போ ஐபி அட்ரஸ் சொன்ன பாத்தீங்களா, இன்னொரு ஐபி அட்ரஸ் நான் கனெக்ட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அது உள்ளர போயிட்டு இருக்கும் போதே அது இன்னொரு ஐபிஎம் மாத்தி அந்த நெட்வொர்க் அட்ரஸ் மாத்தி விடுறது. சோ இது நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். இதெல்லாம் பேசிக்கா என்னங்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பிங் கமாண்ட். பிங் கமாண்ட், இப்போ பக்க சிஸ்டம் வந்து என்னோட நெட்வொர்க் ஒர்க் ஆகல அப்படின்னா எப்படி செக் பண்றது? சோ பிங் பண்ணி பக்கத்து கம்ப்யூட்டர் பிங் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஐபி கான்ஃபிக், ஐஎஃப் கான்ஃபிக் எல்லாம் எதுக்கு அப்படின்னா ஐபி கான்ஃபிக் வந்து ஜஸ்ட் உங்களோட இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். என்ன சொல்றது, உங்க ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. இப்ப பாருங்க என்னோட ஐபி அட்ரஸ் ஐபி கான்ஃபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஐபி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.80 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு என்னோட ஒய்ஃபை அட்ரஸ். அப்போ என்னோட பக்கத்து மிஷின் வந்து 1.70 அப்படின்னா பிங் பிங் பண்ணி பிங் 1.168 1.70 அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு இதுக்கு ஒரு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். 1.170 அப்படிங்கிறது இல்ல, சாரி 0.70 அந்த மாதிரி ஐபி இல்ல. ஐபி இருந்தா எனக்கு ரிப்ளை வரும். சோ ஐபி இல்ல இப்போ. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சா ஈஸியா நீங்களே உங்க இஷ்யூஸ் வந்து இது பண்ணலாம். சோ இப்ப ஸ்விட்சுங்கிறது ஒரு லேனுக்கு யூஸ் பண்ற விஷயம், வேன்னா ரவுட்டர் யூஸ் பண்ணி ரெண்டு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல ஐடியா இருக்கு. ஃபயர்வால் என்னங்க பண்ணுது, அதாவது ஃபயர்வால் வந்து இந்த நெட்வொர்க் உள்ள வந்து நீங்க என்ன தேடணும் என்ன தேடக்கூடாது அப்படிங்கறத வந்து தீர்மானிக்கிறது ஃபயர்வால். இன்டர்நெட்ல நீங்க ஏதாவது முக்கியமான தகவலை வந்து நீங்க அனுப்பிடலாம். அப்போ அந்த தகவல் அனுப்பும் போது எல்லாமே ஃபயர்வால் பார்க்கும், இவர் யார் கூட கம்யூனிகேட் பண்றாரு என்னென்ன பண்றாரு அப்படிங்கறது ஃபயர்வால் தெரியுதா. தப்பான ஒரு இதை வந்து நீங்க சர்ச் பண்றீங்க அப்படின்னா உடனே அதை கட் பண்ணி விட்டுரும். சோ அது வந்து ஃபயர்வால் பண்ணும். என்ஐசி கார்டு எல்லாமே நீங்க கண்டிப்பா உங்க லேப்டாப் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சோ என்ஐசி ஜாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான்.
சோ இப்ப பாத்தீங்களா, சோ இந்த மாதிரி போட்டு எல்லா லேப்டாப்லயும் இருக்கும் பாத்தீங்க. தேவைப்படுறது நம்ம அடிஷனலா கூட வாங்கி போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து இப்பெல்லாம் டிஃபால்ட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இதெல்லாம் நீங்க பாத்துப்பீங்க. அதுக்கப்புறம் கேட் ஃபைவ் கேபிள், அந்த நெட்ஒர்க் கேபிள் தான் கேட் ஃபைவ் கேபிள்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா RJ45 ஜாக். இந்த கேபிள் உள்ள வருது பாத்தீங்களா, அதோ இதுதான் வந்துட்டு இந்த கேட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றது. ரைட், ஸோ அது RJ45 ஜாக்கும் RJ பின் ஜாக் எப்படின்னா நீங்க சொல்லுங்க. ஸோ இதை பத்தி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கேபிள் கட் ஆயிடுச்சுன்னா திரும்ப எப்படி நம்ம பிளக் பண்றது, அதோட பேர் என்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ இப்போ நெட்ஒர்க்கிங்ல ஒரு ஐடியா இருக்கு. நெக்ஸ்ட், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வர். என்னென்ன சர்வர், சர்வர் இல்லாம எதுவுமே கிடையாதுங்க. சர்வர்ல இப்ப என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா, இல்ல ஃபைல் சர்வர் இருக்கு. நீங்க இப்ப வந்துட்டு ஒரு பாக் டவுன்லோட் பண்றீங்க ஒரு இடத்துல என்ன அப்படின்னா, ஃபைல் சர்வர்ல இருந்தா டவுன்லோட் ஆகுது உங்களுக்கு வந்துட்டு. வெப் சர்வர் இருக்கு. இப்ப நீங்க வந்து இப்போ இப்போ ஏதாவது ஒரு நியூஸ் நியூஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, வெப் சர்வர் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, அதனால உங்களுக்கு படிக்க முடியுது. டைரக்டரி சர்வர் இருக்கு. டைரக்டரி சர்வர் ரொம்ப முக்கியங்க. அதாவது நீங்க ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து லாகின் கிரெடென்ஷியல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏதாவது உங்க நேம், உங்க பாஸ்வேர்டு, நீங்க லாகின் பண்ணிட்டு உங்க பாஸ்வேர்டு மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அங்க லாக் பண்ணிட்டாங்கன்னா ஓவர், இங்க உங்களால் லாகின் பண்ண முடியாது. ஸோ அந்த டைரக்டரி சர்வர் பத்தி என்ன, இப்போ விண்டோஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும். ஏதாவது நீங்க உங்க அக்கௌண்ட் லாகின் பண்ண முடியல, நீங்க உடனே போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட் மீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏன் பண்றோம் அப்படின்னா, ஆக்டிவிட்டி கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ லினக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் எல்டாப், அந்த மாதிரிலாம் சில சர்வர்ஸ் இருக்கும். அப்ளிகேஷன் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த வாட்ஸ்அப் டெலாகிராம்லாம் யூஸ் பண்றீங்களா? ஸோ அப்போ நமக்கு அந்த அப்ளிகேஷன் சர்வர் டவுன் எங்கெல்லாம் மெசேஜ் அனுப்ப முடியாது. ஏன்னா அந்த அப்ளிகேஷன் சர்வர் தான் நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ற ஒரு இடமா இருக்கு. அப்ளிகேஷன் இப்போ ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் சர்வர், அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் மெயில் சர்வர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெயில் சர்வர் தான் மெயில் அனுப்புறதுக்கு பெறதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சர்வராக இருக்கு. அப்புறம் நெட்ஒர்க் சர்வர், நான் சொன்ன டிஹெச்சிபி, டிஎன்எஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் சர்வர். அதுக்கப்புறம் ப்ராக்ஸி சர்வர், இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபயர்வால்னு கூட சொல்லலாம். ஏன்னா வெப் ஃபில்டரிங் இது பண்ணும். ஒரு வெப்சைட் போயிட்டு நீங்கள் வந்துட்டு சில தவறான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே பிளாக் பண்ணிடும், உங்களை வந்து பார்க்க கூடாது. நீங்கள் பிளாக் பண்ணிட்டு உடனே அதை வந்து அட்மினுக்கு ரிப்போர்ட் பண்ணிடும், எந்த ஐபி அட்ரஸ்ல என்ன டைம் கீழ வந்து பார்த்தாங்க ஆஃபீஸ் லெவலில் சொல்றேன். ஸோ அதெல்லாம் வந்து பண்றது வந்து ப்ராக்ஸி சர்வர். ஸோ இத்தனை சர்வரும் கண்டிப்பா ஒரு ஆர்கனைசேஷன்ல மினிமமா ஒரு 4-5 சர்வராவது யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா. ஸோ அதனால பார்த்து கவனமா ஒர்க் பண்ணுங்க. இப்போ ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு. நெக்ஸ்ட், டெக்னிக்கல் டேர்ம் ஓவருங்க. இது வந்து இமெயில் எட்டிக்வெட். இப்போ ஒரு எம்ப்ளாயி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்க கூட இருக்கிற எம்ப்ளாய்க்கு ஒரு இமெயில் பண்றீங்க, உங்க மேனேஜருக்கு இமெயில் பண்றீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஹாய் அப்படியே போட்டு ஆரம்பிக்கூடாது. மெசேஜ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. டியர்னு போட்டு, இல்ல குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், இந்த மாதிரி ஒரு இது போட்டு, ஒரு பேரை போட்டு, அந்த மேட்ரு என்ன சொல்ல வரீங்களோ சொல்லி கீழே கரெக்டா க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி அந்த டைப் பண்ற இமெயில வந்து பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கிராமரும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம பாத்துங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இமெயில் வந்து அப்படியே வளவளவலன்னு டைப் பண்ணக்கூடாது. கரெக்டா ஷார்ப்பா என்ன சொல்ல வரீங்களோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அது வந்து முடிச்சிடணும். அதே மாதிரி கீழே வந்து உங்க சிக்னேச்சரை எப்பயுமே வைங்க. அதாவது உங்க பேரு, உங்க டெசிக்னேஷன், எந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிற சிக்னேச்சரை எல்லாத்துலயும், எல்லா இமெயிலையும் வைக்க பழகுங்க. அதே மாதிரி இந்த சிசி பிசிசி எதுக்கு இருக்கு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிசி அப்படிங்கிறது, இப்ப நீங்க வந்து உங்க சக ஊழியருக்கு ஒரு இமெயில் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ப்ரூஃப் மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ ஒரு வேலையை சொல்லி ஒரு வேலையை முடிக்கிறீங்க அப்படின்னா, உங்க மேனேஜருக்கு நீங்க சிசி வைக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் என்ன கான்வர்சேஷன் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறது வெளிப்படையா சிசியில வந்து தெரியும். அந்த மேனேஜரும் பாப்பாரு, நீங்க அனுப்பக்கூடிய ஆளுக்கும் அது வந்து தெரியும். ஓகே, இவர் வந்து சிசி வந்து மேனேஜர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து பிசிசி பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து உங்க சக ஊழியருக்கு ஒரு மெயில் அனுப்புறீங்க, மெயில் அனுப்பும்போது பிசிசியில் உங்க மேனேஜர் ஐடி வச்சிட்டீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரியாது பிசிசியில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா சிசியில் வைக்கும்போது வச்சிருக்காங்கன்னு தெரியும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சு மெயிலில் வந்து கம்யூனிகேட் பண்ண பழகுங்க. கண்டிப்பா ஒரு இமெயில முடிக்கும் போது தேங்க்யூ, சின்சியர்லி, பெஸ்ட் ரிகார்ட்ஸ், இந்த மாதிரி முடிக்க பழகுங்க. அப்போ அது ஒரு என்ன சொல்றது, அது அது ஒரு நல்ல ஒரு எண்டிங் கொடுக்கும். படிக்கும் போது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும்.
அதே மாதிரி மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒன்னுக்கு ரெண்டு தடவை ஃபைனல் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. இப்ப நீங்க மெயில் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்கன்னு சொல்லிருப்பீங்க, ஆனா கடைசி நேரத்துல ஒரு அவசரத்துல அட்டாச்மெண்ட் பண்ணாம விட்டுருவீங்க. அதெல்லாம் இல்லாம நல்லா நீங்க அனுப்பக்கூடிய மெயில வந்து உங்களுக்கு எப்படி நல்லா அவங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி அதை அனுப்புங்க. உங்க எண்ணிலே மட்டும் பார்த்த கூடாது, படிக்கிற ஆளுக்கு எப்படி படிப்பாரு அதையும் யோசிச்சு எழுதுங்க. சோ இது முக்கியம், அட்டாச்மெண்ட்லாம் அட்டாச் பண்ணிருக்கோமா அப்படிங்கறத நல்லா பார்த்து அனுப்புங்க. நெக்ஸ்ட் வந்து இமெயில் கிளையன்ஸ் கூட ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் அவுட்லுக்கு, தண்டர்பேர்டு, வெப்மெயில், மொபைல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இமெயில் கிளைண்ட்ஸ். வெப்மெயில்லாம் இப்ப கூகுள் மெயில் நீங்க வந்து எப்படி ப்ரௌசர்ல போய் ஓப்பன் பண்றீங்க அதெல்லாம் வெப்மெயில். இதே வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் அவுட்லுக் பாத்தீங்கன்னா அது ஒரு அப்ளிகேஷன், இந்த மெயில வந்து ரிசீவ் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு அப்ளிகேஷன். தண்டர்பேர்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். சோ வெப்மெயில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஜிமெயில், யாஹூ மெயில் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. மொபைலே நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ எது கான்ஃபிகர் பண்ணாலும் கரெக்டான ரெஸ்பாண்ட் போகுதா அப்படிங்கிறத நாம அனுப்புற ஃபார்மேட்லேயே போகுதா, என்ன ஃபார்மேட் மூலம் மொபைல் இருந்து அனுப்பும்போது ஒரு ஃபார்மேட்ல போகும், அதே சிஸ்டம்ல இருந்து அனுப்பும்போது ஒரு ஃபார்மேட்ல போகும். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. ஸோ ஏன்னா அப்பதான் நீங்க கண்டென்ட் வந்து கரெக்டா போய் சேரும். ஒண்ணு நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன். இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ் போய் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டாஸ்க் அசைன் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னென்ன டாஸ்க் அசைன் பண்ணாங்களோ, டெய்லி என்னென்ன ஒர்க் பண்றீங்களோ அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு டே பை டே என்னென்ன பண்றீங்க அப்படிங்கறத நீங்க செல்ஃபா வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டா வந்து நீங்க இப்போ என்ஷூர் யூ ஹேவ் குட் நாலேஜ் டு கிரியேட் அண்ட் எடிட் பிலோ திங்ஸ், இந்த வேர்ட் டாக்குமெண்ட், எக்ஸல் ஷீட், பிரசன்டேஷன் டாக்குமெண்ட் எல்லாம் ஒர்க் பண்ற மாதிரி பாத்துங்க. ரொம்ப தெரியலனா கூட மினிமமான ஒரு லெவல்ல வந்துட்டு பிரசன்டேஷன் ரெடி பண்றது, எக்ஸல் ஷீட் ஃபார்மா செஞ்சு வச்சுக்கிறது, வேர்ட் டாக்குமெண்ட் எப்படி கரெக்டா நம்ம தேவைக்கு மாதிரி ஃபார்மேட் பண்றது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நாளைக்கு வந்து என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்கும் போது இங்க பாருங்கன்னு இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லி காட்ட முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஒரு விஷயத்துல வந்து பிரச்சனை ஒண்ணு வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்கிறது நீங்களே செல்ஃப் ரிவ்யூ பண்ணிக்கிறதுக்கும் நாளைக்கு கரெக்டான ரிப்போர்ட்டை வந்து உங்க மேனேஜருக்கோ இல்ல சீனியருக்கோ கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதையும் கண்டிப்பா பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட், இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல மத்தவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், முதல்ல எல்லாருக்கும் வந்து மரியாதை கொடுங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு லெவல் ஆஃப் கஷ்டப்பட்டுதான் அவங்க பொசிஷனுக்கு வந்து நின்றுப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தட்ட நீங்க வந்து ஒரு விஷயத்த பேசும்போது நல்லா ஸ்மைல் பண்ணி பேசுங்க, என்ன கண்டென்ட சொல்ல வரீங்களோ அதை கிளியர் கட்டா வந்து பேசி முடிச்சிருங்க. அனாவசியமா யார பத்தியும் எதுவும் பேசாதீங்க. அதே மாதிரி ஒருத்தர் பேசும்போது நல்லா லிசன் பண்ணுங்க, அப்பதான் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆப்போசிட் பீப்புள் பத்தி உங்களுக்கு இருக்கும். அவன் ஒருத்தர் என்ன சொல்றாங்கறதே கேட்காம பேச விடாம நன்னுடன் நீங்க பேசுனீங்க அப்படின்னா உங்க மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆயிடும். இதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்க, எப்போ உங்களை வந்து என்ன பண்ணணுமோ அந்த நேரத்துல வந்து சொல்லி விட்டுருவாங்க. இதுதான் ஆபீஸ்ல நடக்கிற ஒரு சாதாரண விஷயம். அதே மாதிரி பி ட்ரூ அண்ட் பி யுவர் செல்ஃப், உண்மையா இருங்க. உங்க மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை அப்படியே அங்க வெளிப்படையா சொல்லுங்க. இதுதான் தப்பா நினைச்சிருவோம், இவன் நம்மளுக்கு தப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. அப்பதான் உங்க மேல ஒரு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும், மத்தவங்களுக்கும் உங்களுக்கு மேல ஒரு கான்ஃபிடன்ட் வரும். சரிப்பா இந்த பையன் வந்து ஒர்க் பண்ண முடியும்னு செஞ்சிருவான், முடியாது சொன்னா செய்ய மாட்டான், சும்மா எல்லாருக்கிட்டையும் நான் பேரை வாங்கணும், மத்தவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக அதை பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பிரச்சனை எவனாவது ஒருத்தவங்க திட்டான், ஒரு மேனேஜர் திட்டுறாரு, உங்களுக்கு புரிஞ்சுக்காம திட்டினா கூடயும் அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா இருந்து அவரு கொஞ்சம் நார்மல் சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்க சைட்ல இருக்கிற அந்த சில விஷயங்கள் நீங்க சொல்ல நினைப்பீங்க இல்லையா, அதை வந்து எப்படி பாசிட்டிவா கன்வே பண்ணுமோ அந்த மாதிரி கன்வே பண்ணுங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் உங்க மேல கிரியேட் ஆகும். அதே மாதிரி உங்க மேல யாராவது குறை சொல்றாங்க, உங்களை வந்து டார்கெட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுங்க. இவங்களை போய் மாட்டி ஒண்ணு சொல்லி நீ அவங்க திங்க் பண்ற மாதிரி நீங்களும் திங்க் பண்ணாதீங்க, அது வந்து ஃபெயிலியர்ல கொண்டு போய் தான் உங்களுக்கு முடிக்கும். ஸோ ஒரு ஒர்க் பண்ற இடத்துல பர்சனலான விஷயங்கள் எதுவும் அனாவசியமா ஷேர் பண்ணாதீங்க, போங்க ஒர்க்கை முடிங்க, உங்களுடைய கெரியர் கோல்லே வந்து ஸ்ட்ராங்கா இருங்க, நாலேஜ அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல எம்ப்ளாய கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு வேற ஏதாவது நீங்க சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.